நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 766-700-8000. என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? சொல்லிக்கிற மாதிரி நான் யாருக்கும் ஃபேன் கிடையாதுங்க. ஸோ அதுதான் விஷயம். தரு சார் அப்படி சொல்கிறீங்க? அதான் தரு சார் ரொம்ப பிடிக்கும். டென்த்துலலாம் வந்து எனக்கு டென்த்துலேயே ஃபேக்ஸ் வச்சுட்டேன் நான். ஏன் அப்படின்னா புலவன் படத்தை பார்த்தா நான் வச்சேன். அதை இப்படி இவரை வச்சுட்டு ஐசார் நம்பர்னு சொல்ல முடியுமா? ப்ரொடியூசர் அப்படிங்கிறப்ப அவங்க அவங்க ஹீரோ தான் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் தில்ராஜு சார் வந்து விஜய் சார் நம்பர்னு சொன்னதில் எந்த தப்பு இருக்குதா எனக்கு தெரியவே இல்லை. இப்போ வாரிசுக்கு இவ்வளோ புஷ் அழுத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப வாரிசு படம் என்ன தான் சொல்லி பார்க்கணும்னு எனக்கு தோணுது. இப்போ வாரிசு தான் ஃபஸ்ட்டு போவீங்க? ஆமாம். பகாசுரன் மோகன்ஜி சாரோட அடுத்த படம். ஸோ அதுக்கு அந்த கேள்வி கேட்க தான் இந்த கேள்வி எடுத்தேன் ஆக்சுவலாக. பட் நீங்கள் சில ஆக்டர்ஸ் அப்படின்னு 19 சொல்கிறேன்னு சொன்னீங்க. பட் யாரையோ மனசை வச்சு தான் பேசியிருக்கீங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? 2022 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், இந்த படம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு? 2022 எஸ் விக்ரம் இந்த எழுதானே எஸ். அப்புறம் எப்படி இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம்? டாட்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் உணவின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இது நாங்கள் வேறு மாதிரி ஷோ. நம்ம ஷோவில் இன்றைக்கி நமக்கு ஸ்பெஷலாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு. யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். டைட்டில் தமிழில் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் யூடியூபர் அருணோதயன். ஸோ அரவுண்ட் ஒரு 600,000 சப்ஸ்கிரைபர் நெருங்க போகிறீங்க. இந்த தருணத்தில் உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுல எனக்கு ஸ்பெசிஃபிக்காக டாட்ஸ் மீடியாவிலேருந்து ரொம்பவே மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னும் நான் பயங்கரமாக இன்ட்ரோ கொடுத்துருக்கேன், வணக்கம் நல்லா இருக்கேன் அப்படிலாம் சொல்லி என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கேன். எப்பயுமே நீங்கள் சர்க்காசமாக ஒரு காமெடி வைப்பீங்க உங்களோட யூடியூப் சேனலில். ஸோ நிறைய பார்த்துருக்கிறோம், தொடர்ந்து படங்கள்லையும் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பேச விடாமல் நான் பேசணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே எனக்கு கிடையாது. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வச்சு செஞ்சுருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு தொடர்ந்து படங்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வருது இல்லையா? ஸோ அந்த அனுபவங்கள் பற்றி மொத்தமாக 19 போயிடுவோம், அதுக்கப்புறமேட்டு 1 by 1 போயிடும். அதை பற்றி சொல்லுங்கள் ஃபஸ்ட். அதாங்க, இப்போ நம்ம முகத்தை பார்க்குறாங்க சினிமா அப்படிங்கிறப்ப, நடிகர் அப்படிங்கிறப்ப அந்த முகம் ஸ்க்ரீனில் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்பர் 1. எஸ். ஸோ இந்த முகம் ஒர்க் அவுட் ஆகும் நம்புகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் சொல்கிறாங்க, அது அதுக்கும் நம்ம பொருந்தி போகிறோமா அப்படின்னு பார்க்குறாங்க. பொருந்தி போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நேராக ஓகே பண்ணிடுறாங்க. ஸோ அது நமக்கு எஸ் நம்ம முகத்தை காமிச்சிட்ருக்கோம் யூடியூப் மீடியம் மூலமாக, நமக்கு அது ஒரு நல்ல விஷயந்தான். அதுதான் நடந்துகிட்ருக்கு இப்போ. மகிழ்ச்சி நிச்சயமாக நல்ல நல்ல விஷயங்கள் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நல்ல விஷயம் நீங்கள் ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்க. ஏன் நல்ல நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா, தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. உதாரணமாக சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் முன்னாடி பண்ண விக்ரம் படமாக இருக்கட்டும், இப்போ கரண்ட்டில் நீங்கள் பண்ணிகிட்ருக்க, அது சொல்லலாம்ல தாராளமாக. ஓகே, கேப்டன் மில்லரில் ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அந்த படமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணுவீங்க. ஒரு ஃபேன் பாயா இல்லை ஒரு சினிமா ரசிகனா, இப்போ நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் காலேஜ் படிக்கிற டைமில் வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த டைம் வந்து ஒரு ரீவைண்ட் பண்ண போகிறோம். நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உண்மையிலே யாருக்கு ஃபேனாக இருந்தீங்க? விஜய் சாரா, அஜித் சாரா, இல்லை அவங்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்லாம் நான் கட்டாயப்படுத்தல, யாருக்கு இருந்தீங்க அது ஃபஸ்ட்டு? அதாங்க, நமக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்கும் ஃபேனாக இருந்தால் வந்திருப்பேன். எல்லா ஹீரோஸோட எப்படி பேசலாம் நான் பார்த்துருங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எல்லாருமே நமக்கு பிடிக்கும். பூசி மூடுறதுக்காக சொல்லலை, உண்மையாகவே எனக்கு எல்லாருமே இல்லை பேச பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்களே. சரி, சரி, எல்லாருமே நமக்கு பிடிக்கும். ஓகே. ஸோ அந்த வகையில் சொல்லிக்கிற மாதிரி நான் யாருக்கும் ஃபேன் கிடையாதுங்க. ஸோ அதுதான் விஷயம். தரு சார் அப்படி சொல்கிறீங்க? அதுதான் தரு சார் ரொம்ப பிடிக்கும். டென்த்துலலாம் வந்து எனக்கு டென்த்துலேயே ஃபேக்ஸ் வச்சுட்டேன் நான். ஏன் அப்படின்னா புலவன் படத்தை பார்த்தா நான் வச்சேன். ஸோ அதுதான் இன்னும் எனக்கு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ தரு சாரை ரொம்ப எனக்கு அப்போதைக்கு பிடிக்கும். ஓகே. ஸோ தனு சாரை ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் விஜய் சாரா அஜித் சாரா கேட்டேன் அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக ஒரு டாக் போயிட்டுருக்கு, விஜய் தான் மாசு, அஜித் தான் மாசு, விஜய் சார் தான் நம்பர் 1, அஜித் சார் தான் நம்பர் 1 அப்படின்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதுவும் ரீசெண்டாக ஒரு ப்ரொடியூசர் தில் ராஜு அவர்கள் வந்து மேடையில் பேசின விஷயம் பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் உண்மையிலேயே ஒரு மீடியா பர்சனாக இருந்து, அண்ட் ஐ மீன் ஒரு யூடியூபராக இருந்து, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ சினிமாவில் களமிறங்கியிருக்கிறீங்க, நிறைய படங்கள் நடிச்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு அதை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு அதை பற்றி சொல்லுங்கள். அதாங்க, ஒரு இப்போ ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் யூடியூப் சேனல் தான் சொல்லுவீங்க, நம்ம வந்து இவ்வளோ வெயிட்டான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பீங்க. ஸோ அது மாதிரி தான், ஒரு ப்ரொடியூசர் அப்படிங்கிறப்ப அவங்க அவங்க ஹீரோ தான் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அந்த வகையில் தில்ராஜு சார் வந்து
விஜய் சார் நம்பர் ஒன் சொன்னதில் எந்த தப்பு இருக்குதா எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அப்போ நீங்களும் விஜய் சார் நம்பர் ஒன் தான் சொல்லுவாரீங்க? அதான் சொல்கிறேன், விளக்கம் தெளிவாக கொடுத்துருனேன். ஒரு ப்ரொடியூசராக அவர் வந்து இருக்காருங்கிற பட்சத்தில் அவர் நம்பர் ஒன்று தான் சொல்லுவார். அதை இப்படி இவரை வச்சுட்டு ஐசார் நம்பர் ஒன் சொல்ல முடியுமா? ஸோ அதனால் கண்டிப்பாக அது ப்ராப்பர் தான், தப்பே கிடையாது. ஸோ ரைட், அவர் சொன்ன விஷயம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. பட் மீடியாவை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அதே ப்ரொடியூசர் சொல்லியிருக்கிறாரு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? மீடியா பார்த்து பயப்படணுமா ஒரு ப்ரொடியூசர்? ஆ, இப்போ இருக்க மீடியா பார்த்து கண்டிப்பாக பயந்தே ஆகணுங்க. ஏன்னா ஒரு ஒரு வீடியோக்குள்ளே இருக்க கண்டென்ட் வேறையா இருக்கும், ஆனால் தம்ப்நெயில் வேறையா இருக்கும். ஸோ வியூஸ்க்காக அந்த கிளிக்குக்காக கிளிக்பேட்காக அதை வச்சிடறாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ உள்ளே பேசுகிற நபர் என்ன பேசுகிறார் அப்படின்லாம் பெருசாக யாரும் பார்க்கறது கிடையாது. தம்ப்நெயில் ஸ்க்ரால் பண்ணிட்டு போகிறவங்க பார்க்க டைம் அப்படிங்கிறப்போ ஓகே இவன் இப்படிப்பட்ட மைண்ட் செட் வரலாம் அப்படின்ட்டு அவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுது. ஆனால் உள்ளே அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான விளக்கத்தை அவர் கொடுத்துருப்பாப்ல. கண்டிப்பாக. ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ தில்டா சார் வந்து எஸ் விஜய் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறப்ப, விஜய் சார் நம்பர் ஒன் சொல்கிறப்ப அவரோட ஹீரோ நம்பர் ஒன் சொல்கிறாரு. இது எப்படி சொல்லிட்டாங்கன்னா விஜய் தான் நம்பர் ஒன் சொல்கிறப்ப இத்தனை ஹீரோ இருக்கப்போ, அதுவும் குறிப்பாக அஜித் சார் படம் வர போகிறப்ப வந்து விஜய் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு டோட்டலாக திருப்பி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதை பார்த்தா அவர் பயப்படுறாப்புல, வேறு எதுவும் இல்லை. ஸோ அவர் சொன்ன விஷயம் அப்படியே நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமாம். சரி ஓகே, ஏன் இவ்வளோ சிட்டாக பேச வச்சிருக்கீங்க? என் முகமே அப்படி இல்லை, நான் முதலே சொல்லிட்டேன் எனக்கு பயமாக இருக்கும் உங்களை பார்த்தா அப்படின்ட்டு. சரி, இந்த லுக்கு எதுக்காக மெயின்டைன் பண்ணுறீங்க? ஏன் கொஞ்சம் டெரிஃபிக்காக இந்த லுக்கு பார்க்கும்போதே ஐயோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே ஓகே, தப்பாக சொல்ல வரல, கொஞ்சம் டெரிஃபிக்காக இருக்குது. ஒரு பிளைனான ஒரு அருணோதயன் சார் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு கண்டிப்பாக சைலண்ட்டாக பேசிட்டு திங்க் பண்ணி யோசிச்சு ஓகே சர்க்காசமாக அப்படி சைலண்ட்டாக கலாச்சிட்டு அப்படி பார்த்துட்டு இப்படி பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் கேட்குறேன், அதே அந்த மூட்லேயே இருக்கீங்களே, எந்த படத்துக்கான? எந்த மூடும் இல்லைங்க, என் முகமே அப்படி டைட்டான எரிவு பண்ண முகம் தான். ஸோ நம்ம வந்து இந்த கேப்டன் உள்ள இருக்கா தான் இந்த கெட்டப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது முடிஞ்சப்பனா பழைய மாதிரி நான் எல்லாத்தையும் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு பழைய மாதிரி ஆயிடுவேன். ஓகே, என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லாமல்? அதை பற்றி அதான் தாராளமாக சொல்ல, ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு முழு சினிமாக்காரனாக மாறின அருணோதயம் சரப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதான் எனக்கு தெரிஞ்சு அந்த டீம்ல யாருமே பெருசாக மெல்ல பற்றிலாம் பேசுறதே கிடையாது, நான் மட்டும் தான் அங்கே இன்டர்வியூ கூட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் ஒரு ஒரு கேரக்டர் வரும் படத்தில், ஸ்கிரீன்லாம் வருவேன் தெரியும். ஏன் ப்ரொமோஷன் பண்ணுறதுல நினைக்கிறீங்க, இல்லை அதை பற்றின டாக்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது அவங்க பிளான் வச்சிருப்பாங்க, டீம் பிளான் வச்சிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அது கிட்டத்தட்ட 78% முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க அதை ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அது கரெக்டாக இருக்கும், அதை பற்றி விஷயங்கள் பேசுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ரொம்ப உஷாராக பேசுறீங்க, ரொம்ப கரெக்டாக தெளிவாக இருக்கிறீங்க, என்ன இவன் கேட்டாலும் சொல்லக்கூடாதுன்றதுல. சரி ஓகே, இப்போது கேட்க போகிறது வந்து நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லி தான் ஆகும். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகிற வாரிசு விசஸ் துணிவு இந்த டாக் பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ ரீசெண்டாக அதுக்கான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ யாரோட படத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போக போகிறீங்க? அதுதாங்க, எந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்குதோ அந்த படத்துக்கு நான் ஃபஸ்ட்டு போவேன். மீன்ஸ் இப்போ உங்கள் கேளுக்கும் பதில் சொல்லிடுறேன், எது கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுதான் எஸ் அதான் உண்மை, எந்த படத்துக்கு டிக்கெட் கிடைக்குதோ அது தான் போக முடியும். ஆல்ரெடி எல்லாமே ஃபேன்ஸை ஃபுல் பண்ணிடுவாங்க. சரி, எனக்கு அப்போ நீங்கள் இது வரைக்கும் டிக்கெட் புக் பண்ணல, ப்ராசஸில் இறங்கலை? இல்லைங்க, டிக்கெட்லாம் கிடைக்காதுங்க. சொல்லுங்கள், அவங்ககிட்ட சொல்லுங்கள். கடைசியாக நான் காசு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 300 கொடுத்தான் போவேன், தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு டிக்கெட் வாங்கி தான் நான் போவேன். இப்போ எல்லா படத்துக்கும் ரிவ்யூ பண்ணுறதுலாம் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அப்படி இருக்க பட பட்சத்தில் வீட்டில் வந்து எஸ் அஜித் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், டைகர் ஃபேன். ஸோ அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில, ஆனால் எனக்கு ஒரு தடவை இப்போ வாரிசுக்கு போல புஷ் அழுத்தங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப வாரிசு படம் என்ன தான் சொல்லி பார்க்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ அதுதான் ஒரு விஷயமா இருக்குது, பிளானாக இருக்குது. ஆமாம். ஸோ வாரிசு தான் ஃபஸ்ட்டு போவீங்க? ஆமாம், முதலே சொல்லியிருக்கலாம். ஏன் அப்படி சுற்றி வளைச்சி? அதுக்கான காரணங்களை சொல்லி புரிய வச்சிடணும்ல, அதான் விஷயம். புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. ஏன்னா முதலே அதை சொல்லிட்டேன்னா அதை வரைக்கும் கட் பண்ணி தூக்கிடுவாங்க. தெளிவாக பிளான் பண்ணி நீட்டாக பண்ணுறீங்க. சரி, அடுத்ததா இப்போ இதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக கான்ட்ரவர்சியாக தான் பதில் சொல்லி ஆகணும். இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டினாக மாற்றிடுவாங்க, நான் கேட்க போகிறது கான்ட்ரவர்சி கிடையாது. தொடர்ந்து நீங்கள் மோகன்ஜி அவர்களோட படங்களில் நடிச்சிட்ருக்கீங்க, நிச்சயமாக அதை பார்க்குறவங்க இதை கான்ட்ரவர்சியாக மாற்றிடுவாங்க, அதுக்காக சொல்கிறேன். ஸோ பகாசுரன் படத்துலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, தொடர்ந்து மோகன்ஜி சார் அவரோட படத்தில் நடிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன? வாய்ப்பு தாங்க, அவர் கொடுக்குறாரு, நான் நடிக்கிறேன். ஆமாம், இப்போ எந்த இயக்குனர் கொடுத்தாலும் நம்ம நடிக்க தான் அடிக்கிறோம். ஸோ அப்படி இருக்கப்போ அவருக்கு பிடிச்சிருக்கு, அந்த கதாபாத்திரம் பொருந்துது. சும்மா தெரிஞ்ச பையன் அப்படிங்கிறனாலாம் அவர் அதை பிளான்லாம் பண்ணல, பொருந்து தான் பார்க்குறாங்க, பொருந்துங்கிற பட்சத்தில் தான் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த வகையில் அவருக்கு தேவையான கதாபாத்திரத்தை நான் பொருந்துறேன். ஸோ அதனால் அவர் அதை செலக்ட் பண்ணுறாரு. மற்றபடி தனிப்பட்ட ஒரு அருணோதயம் அப்படின்னு சொன்னாலே ஒரு ஒரு நல்ல பர்சன் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலையா, இல்லை ஒரு நல்ல நடிகன் அப்படிங்கிற மனநிலையிலையா அப்படி கேட்குறேன். ஆ, அதாங்க, எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டுமே தான் சொல்லுவேன். எந்த இயக்குனர் யாரை செலக்ட் பண்ணாலுமே அவர் ஒரு நல்ல மனுஷனாக தான் பார்க்குறாங்க. ஒரு நல்ல மனுஷனை வச்சு தான் ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பாக அவங்க லேட்டாக வராங்க, இல்லை வந்து இது மாதிரி போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிட்டு ஷூட்டிங் சரியாக வரமாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா அது எந்த ஒரு ஹீரோ வந்தாலும் எந்த ஒரு டேரக்டருக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. இல்லை, யார் சொல்கிறீங்க? இல்லை, பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக தானே சொன்னீங்க? ஆமாம். ஓகே, தேன் யாரையும் குறிப்பிட்டு சொல்லி, ஓ தேங்க்யூ ப்ளீஸ், அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டே பேசலாம். தாராளமாக தாராளமாக. அத்திப்பழ ஜூஸ் ஆங்க? எஸ், நல்லது நல்லது. ஏன் இல்லை, நீங்கள் கேட்டு தான் அத்திப்பழ ஜூஸ் கொண்டு வந்தது, அப்புறம் என்ன அந்த கன்ஃபர்மேஷன், அப்புறம் நல்லது நல்லது வேறு. ஸோ அதுதாங்க. ஓகே, அங்கே போயிடலாம் அப்படின்றீங்க? ஆமாம். ஓகே,
டைவர்ட் ஆக வேண்டாம். ஆமாம், ஒரு நல்ல மனுஷனாக இருந்தால் தான் சினிமாவில் சர்வே பண்ண முடியும், இயங்க முடியும். ஐ மீன் அவங்கள வச்சு ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தி போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி எந்த இயக்குனர் கூப்பிட்டாலும் பொருந்தி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அது பர்ஃபார்ம் பண்ண தான். ஸோ அதுதான் காரணம், வந்து பெருசாக எதுவும் காரணம் கிடையாது. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஸோ இனி அடுத்தடுத்து சில இயக்குநர்கள் ஒர்க் பண்ணுறப்போ எல்லா இயக்குநரும் உங்களுக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக அடுத்தடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தொடர்ந்து எல்லா இயக்குநர்களுக்கும் உங்களுக்கு பிடிக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். நன்றி. என்னடா இப்படி சொல்கிறேனே, எண்டு கொடுக்க போகிறேன்னா கன்க்ளூட் பண்ண போகிறேன்னா நினைக்காதீங்க. ஜூஸ் வச்சு சாப்பிடுங்க. நான் வந்து என்ன கொஸ்டின் அடுத்ததாக கேட்கறதுக்கு வச்சுருக்கேன் லிஸ்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகாசுரன் மோகன்ஜி சாரோட அடுத்த படம். ஸோ அதுக்கு அந்த கேள்வி கேட்க தான் இந்த கேள்வி எடுத்தேன் ஆக்சுவலாக. பட் நீங்கள் சில ஆக்டர்ஸ் அப்படின்னு 19 சொல்கிறேன்னு சொன்னீங்க, பட் யாரையோ மனசில் வச்சு தான் பேசியிருக்கீங்க, யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம சினிமா பற்றி பேச ஆரம்பிச்சினாலும் என்னமோ நமக்கு இப்போ கரண்ட்டில் இண்டஸ்ட்ரி நடக்கிற விஷயங்கள் நிறையவே தெரிய வந்துடுது தானாகவே. விருப்பப்பட்டே சொல்கிறாங்க, நம்ம வந்து அதை ரிவீல் பண்ணிட மாட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறாங்க. எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும், ஒரு வேலையை செஞ்சுட்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எல்லா துறையிலும் அது இருக்குது. அதே மாதிரி சினிமாவே இருக்குது, நம்ம சினிமா பற்றி பேசுகிறனால அந்த தகவல் நமக்கு வருது. ஸோ அப்படி இருக்கப்போ சில ஹீரோஸ் இருக்கா தான் செய்கிறாங்க, இப்போ திருந்திக்கிட்டும் இருக்காங்க நிறைய ஹீரோஸ். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த விஷயத்தை நான் சொன்னேன், வேறு எதுவும் மற்றபடி பெருசாக கிடையாது. பகாசுரனில் நடித்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? நல்ல ஒரு, நான் எதிர்பார்க்கவே எப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு போராடலாம். புது புது அனுபவங்கள் தான் இதில் வந்து எனக்கு எதிர்பாராமல் கிடைச்ச விஷயம் தான் இது. ஏன்னா பகாசுரன் படம் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுது அப்படின்னு நினைக்கிற இடத்துல என்னை வந்து என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அப்போதைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் குட்டியாக சின்னதாக ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா எஸ் ரெண்டு பேர் கூட ட்ரெயிலர்லேயே பார்த்துருப்பீங்க. அடிசார் கூட எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு, செலவு கூட எனக்கு வாய்ப்பு இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி போய் உட்காறேன், சார் ரெண்டு பேருமே வராங்க அப்படிங்கிறப்ப அதுதான் ஒரு யூடியூபராக வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப யோசிச்சு பாருங்க, டக்குனு இங்கே நாங்கள் போகிறோம் ரியல் சினிமாவில் போய் உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறப்ப அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே என்ஜாய் பண்ணுவேன். பெருசாக பேசுறதுங்கிற தாண்டி அந்த ப்ராசஸ் தான். இப்போ அந்த ஸ்கிரிப்ட்லேருந்து அது எப்படி விஷுவலாக மாறதுக்கான அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது எப்படி ட்ராவல் ஆகி போகுதுங்கிற விஷயம் இருக்குல்ல, அதை நான் பெருசாக கவனிப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் செல்வா சார் நான் நிறையா கற்றுக்கிட்டேன், கவனித்தேன், நட்டி சார்டையும் ஏற்பட்ட விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கிட்டேன். செல்வா சார், நட்டி சார் அடுத்ததான் நான் வச்சிருந்த கேள்வி அதுதான். அந்த அனுபவங்கள்னு சொல்லும்போதே நீங்கள் அதை சொல்லுவீங்கன்னு தெரியும், பட் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக செல்வா சாரை பற்றி பேசணும், நட்டி சாரை பற்றியும் பேசணும். ரெண்டு பேருமே ஒரு இயக்குநர்கள். ஆமாம். ஸோ ஒரு படத்தை ஒரு டைரக்டர் இயக்குறாரு அப்படின்னா அதில் இன்னும் சில இயக்குநர்களை போட்டு வேலை பார்க்குறது அப்படின்றது வந்து அந்த இயக்குநர்களுக்கு மிக சுலபமான விஷயமாக மாறிடும், அந்த காட்சியை படமாக்குறது. இதை நான் சொல்லலை, வெற்றிமாறன் சார் சொன்னார். ஸோ ரீசெண்டாக வட சென்னை படத்தில் கூட நிறைய டேரக்டர்ஸ் க்ரூ, ஸோ ராஜன் கேரக்டராக இருக்கட்டும், குணா கேரக்டராக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாரும் இயக்குநர்களாக இருக்கும்போது இந்த சீனை எடுக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் கேட்டிருக்கும்போது அது ரொம்ப சுலபம், இயக்குநர்களோட கூட்டத்தை வச்சுக்கிட்டு நான் படம் பண்ணுறது, அந்த காட்சி எடுக்கிறதுன்றது ஒரு 4-5 சஜஷன் வரும் எனக்கு. இந்த சீன் எப்படி பண்ணலாம், இதை நான் எப்படி ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். சமுத்திரகனி சார் ஆல்சோ பேசியிருந்தார் அந்த விஷயங்கள்லாமே. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு இயக்குனர் இன்னும் ரெண்டு இயக்குனரை இயக்குறாரு, அந்த இயக்குநர்களோட உங்களுக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ரெண்டு பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க படத்தில்? சும்மா ஒரு இன்ஸ் மாதிரி ஏதாவது சொன்னால் போதும், ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டாம். ஹெவியாக பண்ணியிருக்காங்க. எஸ், இப்போ நட்டி சார் பர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு ஷார்ட்டில் கூட நான் என்னோட அந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன்ல சொல்லியிருப்பேன். பகாசுரன் ட்ரெய்லர் பிரேக் டவுனில் ஒரு ரெண்டு அப்பா அம்மா வந்து தன்னோட பெண் குழந்தைக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே அவங்க அழுகிறாங்க அப்படின்னா அதை வாங்கி ஒரு அது அந்த வேதனையை முழுசாக வாங்கி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்பில். ஸோ அதை நீங்கள் விஷுவலாக பார்த்துட்டீங்க. ஆனால் இந்த ட்ரெய்லரில் செல்வா சார் வந்து சிரிச்சது போனது நிற்கிறது அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒரு வெயிட்டான ஒரு சீன் இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் சீன் ஒன்று இருக்குது, அதை பார்க்குறப்ப தியேட்டரில் எல்லாருமே கலங்குறதுக்கு வாய்ப்புகள் ஏராளமாக இருக்குது. ஸோ அது மாதிரி ஒரு டேரக்டர் எப்படி ஒரு ஒரு விஷயத்தை வாங்கி உள்வாங்கி பண்ணுவார் அப்படிங்கிறத சிங்கிள் டேக்கில் பண்ணுவார் அப்படிங்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதுதான் விஷயம், அதை நீங்கள் படம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஓ, ஒரு மாதிரி யோசிச்சு ஏதாவது சொல்லிடுவோமோ அப்படிங்கிற மாதிரியே பேசுறீங்க. அந்த சீனை யோசிச்சு பார்த்தேன், அதனால இல்லை அதான் அதை சொல்லிடக்கூடாதுன்றதுல உஷாராக இருக்கீங்க. ஸோ அந்த விஷயத்தில் உண்மையிலேயே பாராட்டணும், நான் பாராட்டணுமோ இல்லையோ உங்களோட டீம் பாராட்டி ஆகணும், பகாசுரன் டீம். ஸோ நல்லபடியாக அந்த படமும் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஸோ அதை வந்து நாங்கள் நிச்சயமாக வேண்டிக்கிறோம் எங்களோட டாட்ஸ் மீடியா சார்பாக, பர்சனலாக ஏன் சார்பாக நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் வந்து நான் கேட்ட ஒரு கேள்வி, அந்த கேள்வியில் நீங்கள் செல்வா சார் மட்டும் கவர் பண்ணிட்டீங்க, நட்டி சாரோட அனுபவங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். எஸ், அதுதான் நடி சார் வந்து நடிச்ச கூட நான் நிறைய பேசினேன். மீன்ஸ் அவர் என்னை பேச அலோவ் பண்ணார், அதுதான் விஷயம். ஏன்னா லிமிட்டாக பேசிட்டு கட் பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு ஏராளமாக இருக்குது, அவருக்கு அவ்வளோ ஐடியா இருக்குது, அவ்வளோ படங்கள் பிரச்சனை பண்ணிருக்காப்ல அப்படிங்கிறப்ப. ஆனால் அவர் என்னை பேச அலோவ் பண்ணார். ஸோ அதனால நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், அவரோட ஃபிட்னஸ் பற்றி, எப்படி வந்து உடம்பு ஸ்டில், அந்த மிளகா படம் நான் வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறப்போ எப்போ பார்த்தேன், ஸ்டில் அதே உடம்பு ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப நிறைய விஷயங்கள் எனக்கு சொன்னாப்பில். அதான் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை தாண்டி அவர் ஒரு கேமராமேன்ஸில் நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பர்சன், அதை வேற மென்ஷன் பண்ணால் மட்டும் நாடு. ஸோ அதுதான் அந்த அவர் ஒரு கேமராமேன் பண்ணது தாராளமான ஒரு இஷ்யூ. அதான் ஒரு கேமராமேன் அப்படிங்கிறப்ப அவருக்கு அந்த லைட்டிங் பற்றின நாலேஜ், ஆங்கிள் பற்றின நாலேஜ்லாம் எவ்வளோ இருக்குது, ஸ்பாட்ல அதை எப்படி அவர் அப்ளை பண்ணுறாரு, எங்கே பண்ணலாம் எங்கே பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு எவ்வளோ நேக்காக அதை ப்யூராக பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் பார்த்தேன். நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டாங்க. ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருந்த சினிமா பற்றின ஐடியா, அந்த கேமரா அதை பற்றின ஐடியா, லைட்டிங் பற்றின ஐடியா எனக்கு வேறு. ஆனால் போயிட்டு சார் கூட பேசி வெளில வரப்போ இருந்த ஐடியாவே வேறு. ஸோ அந்த ஐடியாலஜி எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு,
லைக் இப்போ அடுத்து நான் ஒரு படம் பண்றேன் அப்படின்னா நான் நட்டி சார் மாதிரி இருக்கணும். ஐ மீன் அந்த அளவுக்கு ஒரு ஹை பொசிஷன் போயிட்டோம், ஒரு உயர்ந்த பதவிக்கு போயிட்டோம், உயர்ந்த இடத்துல இருக்கும். பட் நடிகனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஒரு சின்ன ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு, ஒரு டிப்ஸ் மாதிரி ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்துட்டு போனீங்கன்னா, நமக்கு முன்னாடி ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட பெட்டரா அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய இடத்துல இருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்களை பார்த்து ஒரு உதாரணம் கத்து. அந்த மாதிரி செல்வா சார், நட்டி சார் ரெண்டு பேர்கிட்டையும் நீங்க கத்துக்கணும் விஷயம் என்ன சொல்லுங்க? ஷூட்டிங் காட்டு ஒன்ஸ் போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குழந்தையா மாறிடணும். குழந்தைகள் வந்து சில விஷயங்கள் சொல்லி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக குழந்தைங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது அதை பண்ணாது. அது குழந்தைங்க வந்து அப்சர்வ் பண்ணும், என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கும். நம்ம குழந்தைங்க பார்க்காம இருக்க நேரத்தில் நம்ம சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் குழந்தைங்க அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை தான் அந்த குழந்தைங்க கற்றுக்கும். ஸோ அப்போ தான் அதனால தான் குழந்தைங்க இருக்க வீட்டில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் செல்வா சார் நட்டி சாருமே ரெண்டு பேருமே வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க எல்லாத்தையுமே. அவங்க ஒரு சைல்டாக மாறிடுவாங்க, நீங்கள் அவங்ககிட்ட இருந்து அப்படி கற்றுக்கல, அவங்களே ஒரு குழந்தை தனமா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ ஆஃப் மோட் ஆகிட்டு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறாங்க. ஷூட்டிங் அந்த ரோல் ரோலிங் ஆக்சிங் முடியும் அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம். நமக்கு ஒரு விஷயங்கள் தெரியும், இதெல்லாம் அங்கே கட் பண்ணி தூக்கி போடணும். நம்ம குழந்தை போய் உட்காந்துடணும், அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுவாக நம்ம மாதிரி அப்சர்வ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதுதான் சரி, அதான் சரி. மகாசுரன் படம், உங்களோட கேரக்டர் பற்றி நீங்கள் பெருசாக எதுவும் ரிவீல் பண்ணல, பட் ருத்ர தாண்டவத்தில் நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தீங்க. அந்த படத்துக்கும் தொடர்ந்து அவரோடவே நீங்கள் பயணிக்கக்கூடிய இந்த படத்துலையும் எந்த மாதிரியான விஷயங்கள் வேரியண்ட் இருக்குது, எந்த மாதிரியான காட்சிகள் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட ரோலில்? அதாங்க, ருத்ரதாண்டத்தில் வந்து நான் ஒரு யூடியூபர் கம் ரிப்போர்ட்டர் மாதிரி பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குழந்தை காட்சியில் தான் வருவேன், ஆனால் நானாக பண்ணுறேன். நீங்களாக பண்ணிருங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு சிம்பிளாக, ஆனால் எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய டேக் போச்சு. ஆக்சுவலி டெலி பதட்டப்பட்டேன்னு கூட வச்சுங்களேன், ஏன்னா நானாக பண்ணணுங்கிறது அங்கே விஷயம். ஓகே. ஸோ அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படியே பகாசுரனுக்கு வரப்ப எனக்கு டெலி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஒரு கேரக்டர் இதுதான் இதான் நீங்கள் பண்ணணும், இந்த மீட்டர் குள்ளே நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதை நான் கொஞ்சம் சுற்றி அந்த கடலூர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படியே மக்கள் கூட தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு மறைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, மக்கள் இங்கே எப்படி இருக்காங்க, அவங்க ஸ்லாங் பாடி லாங்குவேஜ் என்ன இருக்குது அப்படிங்கலாம் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சு அப்சர்வ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்போதைக்கு அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. மீன்ஸ் இது சின்ன பாட்டாக தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. பகாசுரனில் எனக்கு அது கொஞ்சம் பெரிய, அதோட இது பெரிய பாட்டு தான் இது. அதில் எனக்கு அதை ரொம்ப ஈஸியாகவே நான் பண்ணிட்டேன். அது எப்படி கரெக்டாக பண்ணிக்கிறது அப்படிங்கிறது மக்கள் பார்த்து தான் எனக்கு சொல்லணும். என்ன மாதிரியான கேரக்டர் அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா, ஒரு ஊர்க்கார பையன் தான் அவன். கடலூரில் இருக்க ஒரு ஊர்க்கார பையன் தான் அது. டெய்லரில் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்குமே அவன் அந்த வேலைகள். அவன் அது அதை கடந்து வேற எதுவும் அதில் நீங்கள் பயணிக்கிறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவாக திருடுறதுக்கு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அதான் ஊரில் இருக்க ஒரு பையன் அவன் எப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவான் அப்படிங்கிற விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் கற்றுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன் அப்படி? ஏன்னா இப்போ சிரிப்போ அழுகையோ கோபமோ இல்லை ஒரு சப்போர்ட்டிவோ ஒருத்தர் இருக்கான் அப்படின்னா அவன் தன்னை முன்னிறுத்திட்டு ஃப்ரேமில் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம எல்லாருக்கும் முடி தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறத தாண்டி அந்த ஃப்ரேமுக்கு அந்த கதைக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு அங்கே ஒரு கேரக்டர் உண்மையாகவே இருந்தால் அவன் எதை பண்ணுவான் எப்படி பண்ணுவான் அப்படிங்கிறத தான் நம்ம கவனம் செலுத்தணும். அதுதான் சரி. ஸோ அதனால் நம்ம அந்த மீட்டர் பிடிக்க தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதை நான் ஓரளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அதுதான் விஷயம், அதான் நான் சொன்னது தான். ஃப்ரேமில் பர்ஃபார்ம் பண்ணோன்னா எக்ஸ்ட்ரீமாக பண்ணிடலாம், ஆனால் அது தவறாயிரும்ல, அங்கே அது பொருந்தாது இல்லை. ஏன்னா அங்கே எமோஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த கேட்டோட மீட்டர்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுதான் அதை பண்ணணும். நம்ம எட்டிக்கிட்டு பண்ணுறது அது தவறு, அதை பண்ணக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ ஒரு யூடியூபராக இப்போது மீதி எல்லாமே ஓகே ஆகிடுச்சு. நான் கேட்க வேண்டிய கேள்வியில் ஒரு யூடியூபராக நீங்கள் பண்ணுற சில விஷயங்கள்லாம் வந்து எல்லோரும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா நீங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கிறீங்க, அப்போது சினிமாவில் நடக்கக்கூடிய விஷயங்களோ இல்லை சினிமாவில் பார்க்கக்கூடிய விஷயங்களோ நம்ம கொஞ்சம் யாராக இருந்தாலுமே பயந்து பயந்து தானே பேசும். பட்டு நீங்கள் அப்படி பேசலை. லைக் ஒரு 1 இயர் பிஃபோர்னு நினைக்கிறேன், ஐ திங்க் எனக்கு கரெக்டாக தெரியல, காட்டேரி படத்துக்கு நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க. அந்த ரிவ்யூவில் இந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம் வாங்க அப்படின்னு போயிட்டீங்க. அந்த சர்க்காசமான கலாயோட ஏன் அப்படி? வருத்தங்கள் தாங்க. இப்போ எப்படி நான் சொல்கிறது, இப்போ குடும்பத்தில் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக பேசுவோம்ல, அவங்கள்ட்ட இது இப்படி இருக்குது இப்படி இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ அது மாதிரி தான் சினிமா நமக்கு வாய்ப்பு கொடுக்குது அப்படிங்கிறப்ப அதில் சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா நம்ம அதை ஆதங்கப்பட்டு பேசுகிறோம். அதில் வெறுப்பு வன்மத்தை கக்குறது அப்படிங்கிறத எடுத்துக்கூடாது. ஸோ நமக்கு அது ரொம்ப பிடிக்குது, அதில் அந்த சிக்கல் இருக்குது. இது ஏன் ஹிட், இப்போ காட்டேரி படம் ஹிட்டா? இல்லை இல்லை. ஸோ அந்த வருத்தம் தான். அந்த பேர் பாருங்க, வெயிட்டான பேர் இது. காட்டேரி அப்படிங்கிறது ஒரு வேல்யூவான பேர், இனி அதை யாரும் யூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு தான் அந்த பேர் இருக்குது. அப்படிங்கிறப்ப அந்த பேரை வச்சு எவ்வளோ டென்ஸாக எடுத்துருக்கலாம். அதே மாதிரி கோச்சிக்க கூடாது சொல்கிறேன்னு சொல்லி ஜாம்பின்னு ஒரு படம் வந்துச்சு. பேர் எவ்வளோ வெயிட்டான பேர் இது, தமிழில் ஜாம்பிங்கிற பேர். அதை வச்சு எப்படி மிரட்டிருக்கலாம், டம்மியாக இருந்துச்சு அது. ஆக்சுவலாக அதை நடிச்ச நடிகர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ அப்படி இருக்கப்ப அந்த ஆதங்கம் தாங்க. அது ஏன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது? நீங்கள் சினிமாவில் இருக்கீங்க, படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்க, சினிமாக்குள்ளே இருந்து படமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்க, நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ தூரமாக இருக்குது. ஆனால் அது அங்கே நடக்க மாட்டேங்குது, அந்த மேஜிக் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்ப அங்கே தவறு இருக்குல்ல. ஸோ அந்த தவற ஆதங்கத்தோடு நம்ம சொல்கிறோம், அதுதான் விஷயம். ஸோ யூடியூப் இந்த விஷயங்கள்லாம் வந்த உடனே மேபி இது உங்களுக்கு கான்ட்ரவர்ஷியலாக இருக்கலாம், நீங்கள் பேச வேணாம் ஸ்கிப் பண்ணுறேன் அப்படினாலும் தாராளமாக ஸ்கிப் பண்ணலாம். ப்ளிப் ப்ளிப் சேனல், அவங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்பட்டமாக சம்டைம்ஸ் யூடியூப்பில் தெரியுது, சில நேரங்களில் மறைக்கப்பட்ட விஷயமாகவே இருக்குது. என்ன தான் பிரச்சனை உங்களுக்கும் அவங்களுக்கும்? அதுதாங்க, இப்போ கொள்கைகள் தான், ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இருக்க கொள்கைகள் தான். ஸோ அதை பற்றி அவங்க பேசுகிறப்ப அதில் தான் அங்கே இடிச்சிக்குது.
ஆனால் அதை சரியாக புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க கூட ஒரு பிரச்சனையே வராது. ஸோ பிரச்சனை கூட சொல்ல முடியாது, நம்ம ஜாலியாக பேசித்தான் இருக்கோம், வாட்ஸ்அப்லாம் நம்ம பேசித்தான் இருக்கோம், நம்ம பர்த்டேனா விஷ் பண்ணிக்கிறோம், நம்ம ரீசெண்டாக கூட நியூ இயர்க்கு ரெசல்யூஷன் வீடியோ கேட்டலாம் கொடுக்குறோம், அதை அவங்க டைப்பில் நம்ம கொடுக்குறோம், ரொம்ப பிடிக்கும் ஆயிடுச்சுலாம் நமக்கு அவங்கள. அதுதான் பயன்படுத்துகிற வார்த்தைகள் கொஞ்சம் ஹர்ட்டாக இருக்கப்போ நமக்கு பதில் சொல்லிடுறோம். மற்றபடி தனி மனித வேறுபாடுலாம் ஒன்று இல்லைங்க, அப்படி காட்டவும் தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். வாழ்றோம் கொள்கையில் ஒருத்தவங்க ஒரு கொள்கையெல்லாம் இருக்குது, ஸோ அதுதான் விஷயம். ஆமாம், நம்மளை முழுசாக புரிஞ்சிட்டாங்க ஐடியாலஜி என்னன்னு இது வரைக்கும் யாருமே தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்க. உண்மையாக நெருக்கமான கொள்கை நெருக்கமான நபர்களுக்கு என்னை பற்றி தெரியும் எந்த டைப்பில் இருக்கான் என்ன மாதிரின்னு சொல்லி அவங்களுக்கு அது இன்னும் புரியலை. புரிஞ்சால் நம்ம சரியாக வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க புரியல எனக்கு. கிட்டத்தட்ட சேம் ஐடியாலஜி தாங்க எல்லாருக்குமே. எல்லாருக்குமே தமிழ்நாட்டு தமிழ் மண்ணு மேலே பற்று இருக்குது, இங்கே தவறான ஆட்கள் வந்து ஆக்கிரமிச்சிடக்கூடாதுங்கிற தெளிவு இருக்குது. ஸோ அதில் நம்ம பேசுகிற வீடியோஸ் வச்சே பேசுகிற ஸ்லாங்கை வச்சு அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணிடுறாங்க இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆக்சுவலாக அதெல்லாம் கிடையாது. அது அதான் நம்மளை பற்றி க்ளோஸாக நம்மளுக்கு தெரிஞ்சிட்டாங்களே இவ்வளோ ரஷ் பண்ண மாட்டாங்க. 2022 உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஓரளவுக்கு நிறைவாக தாங்க இருந்துச்சு. படங்கள்லாம் நடிச்சிருக்கோம், அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது, நம்ம வளர்ச்சியை பார்த்து நம்ம ஃபாலோஸ் சந்தோஷப்படுறாங்க, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப நிறைவான வருஷம் தான் 2022 அப்படிங்கிறது. நிறைவாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அடுத்த நியூ இயர் வரப்போகுது 2023, அந்த நியூ இயருக்காக என்ன மாதிரியான ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க? இந்த வருஷத்துல வந்து நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, எப்பயும் எடுப்போம் அப்புறம் நடக்காது, அது நான் எனக்கு சொல்றேன் உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்க ஒரு பேசிக்கா பயங்கரமான ஒரு பாடி பில்டர், எப்பயுமே நியூ இயருக்கு பாய்ஸ் எடுக்கிற ரெசல்யூஷனா January 1st மொத்த ஃபீஸும் கட்டுறோம், வருஷம் முழுக்க ஜிம்முக்கு போறோம், அடுத்த வருஷம் சிக்ஸ் பேக் வைக்கிறோம், இதுதான் டார்கெட்டா இருக்கும். பட் நீங்க வந்து பிசிக் மெயின்டைன் பண்ணி ஜிம்முக்குலாம் போய் ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணி உங்க ஆடியன்ஸ் ஏதாவது கேட்டா கூட உடனே உங்க மாஸ்டர் கிட்ட சொல்லி அதெல்லாம் கூட எடுத்து போட்டிருக்கீங்க. மாஸ்டர் கூட சிட்டாக சொல்லியிருக்காரு, அதெல்லாம் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன் தைரியமா. ஒன்று உடம்பு ஏற்று, இல்லை உடம்பு குறை, அப்படி முடிவெடுத்து ஜிம்முக்கு வா, சும்மா வந்து போயிட்டுருக்காரு ஜிம்முக்கே வராது அப்படின்னு. ஸோ நீங்கள் கூட அந்த வீடியோலாம் பண்ணும்போது பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நியூ ரெசல்யூஷன் என்ன எடுத்துருக்கீங்க? ரெசல்யூஷன் மேலே எனக்கு பெருசாக நம்பிக்கைலாம் கிடையாதுங்க, அது எங்கேயோ ஒரு பாயிண்ட்ல உடைய தான் போகுது, அதுக்கு தான் முடிவு அப்படி எடுக்கிறது. அதை எடுத்து யாரும் பெருசாக ஃபாலோ பண்ணுறமாலாம் எனக்கு தெரியல. வெளில வேணா ஷோ பண்ணுறாங்க எப்படி முடிவு எடுத்து அப்படி வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ அதனால நமக்கு அது மேலே பெருசாக நம்பிக்கை கிடையாது. ஓகே, ஜாலியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கணும், துரோகங்கள் பண்ணக்கூடாது, துரோகம் பட நபர்லாம் கூட வச்சுக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். 2022 உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம், இந்த படம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லி? 2022 எஸ் விக்ரம் இந்த எழுதானே, எஸ். அப்புறம் எப்படி இந்த கேள்வி நீங்கள் கேட்கலாம்? இல்லை இல்லை, நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஒரு வேலை விக்ரம் ரொம்ப பிடிச்ச படம் வேற ஏதாவது இருந்துக்கலாம், லிஸ்ட்ல வச்சிருக்கலாம், பக்கெட் லிஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க, ஏன்னா நிறைய இருக்கலாம் மேபி. ஆமாம், அது ஃபுல்லாக நம்ம மக்கள் வந்து பார்க்க மாட்டாங்க, உங்களுக்கும் தெரியும் எனக்கு தெரியும். ஸோ ஒரு 3 விஷயம் ஃபர்ஸ்ட் 3ல பக்கெட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன? நிம்மதியா இருக்கணுங்க, இதெல்லாமாங்க பக்கெட் லிஸ்ட்ல சேர்ப்பாங்க. இருக்கு இருக்கு, உண்மையாகவே இருக்கு, ரொம்ப கஷ்டமான விஷயமா அது. யாருக்கும் இங்கெல்லாம் கிடையாது, சும்மா நடிச்சிட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு, அதெல்லாம் கிடையாது, யாருமே நிம்மதியா கிடையாது. ஸோ நிம்மதியா இருக்கணும். நான் தான் வந்ததுலன்னு சிரிச்சிட்டு இருக்கேன், என்னதான் சொல்றீங்கன்னு புரியுது. ஸோ அடிப்படை நிம்மதியோட வாழணும், வெளில அதை காமிச்சுக்கணும்லாம் தேவையே கிடையாது, நம்ம இப்படி தான் இருக்கேன்னு காமிச்சு தேவையில்ல, அடிப்படை நிம்மதி வேணும். அதை தாண்டி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கணும், மீன்ஸ் நம்ம நம்பி வர அந்த கேங் கூட அதை நம்ம ஷேர் பண்ணிட்டு நம்ம உண்மையான உண்மையாக சொல்கிறோம் அப்படின்னா அதை அவங்க மற்றவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உண்மையான விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், எஸ் அடுத்த கட்டத்துக்கு வளர்ந்து போகணும். ஸோ இந்த 3 விஷயங்கள். ஆமாம், ஒன்று நம்மளை நம்பி வரவங்கள பத்திரமா பார்த்துக்கணும், ஹாப்பியாக பார்த்துக்கணும், ஆமாம், நிம்மதியாக இருக்கணும். ஆமாம், மூணாவது என்ன சொன்னீங்களே, மறந்துட்டேனப்பா. நான் நிறைய மறந்துடுவாங்க, எஸ் அதான் என்ன நடக்கும், என்ன அப்ரோச் பண்ண வரும்போது இன்னொரு ஜூஸ் மட்டும், சரி அப்போ முடிச்சுட்டு போய் நம்ம ஃபுல்லாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக, ஓகேவா? ஸோ அடுத்ததாக நான் வச்சுருந்த கேள்வி, விக்ரம் ஒரு மாபெரும் வெற்றி, ஸோ அந்த வெற்றியை வந்து கொண்டாடுற விதத்தில் ஷீல்டுலாம் கொடுத்தாங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு, அந்த கொண்டாட்டம் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் சொல்கிற டெம்ப்ளேட் வசனம் தான் அது. ஒரு கலைஞனுக்கு அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், கைதட்டும் அந்த பாராட்டுகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ
அதை உறுதிப்படுத்துற மாதிரி என்னையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்து அருணோதயங்கிற பேர் போட்டு விக்ரம் ஹண்ட்ரட் டேஸ் அருணோதயன் ஆக்டர் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அதுக்கான அங்கீகாரம் ஆக்டர் அருணோதயன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதை நம்ம சொல்லலாம், இன்ஸ்டா ப்ரொஃபைல பயோலாம் வைக்கலாம், ஆனால் அது ஒரு அங்கீகாரமாக காமிக்கிறாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. என்னோட எங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப நிறைவாக சந்தோஷப்பட்டாங்க, நான் வாங்கிட்டு போய் எங்கள் அப்பா மட்டும் தான் காமிச்சேன். ஸோ இதுக்கு தான் நான் ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன், இதான் நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதுக்கான அடையாளமாக இது எனக்கு அங்கீகரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு காமிக்கிறப்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அந்த சோஷியல் மீடியாலாம் போடல அந்த பிக்லாம், நான் எடுத்து ஞாபகத்துக்கு எங்கள் அப்பா அம்மா வச்சு கையில் கொடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த வெற்றியை கடந்து இப்போ தொடர்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க, அப்கமிங்காக உங்களோட மூவிஸ் லிஸ்ட் என்னெல்லாம் வச்சிருக்கீங்க? லிஸ்ட்டுனா நிறையலாம் கிடையாதுங்க, மில்லர் தான் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கடுத்து இப்போ பகாசுரன் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு கூப்பிடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். கூப்பிடுவாங்க, நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக கூப்பிடுவாங்க, நாங்களும் நம்புகிறோம் கண்டிப்பாக. ஸோ விக்ரமோட வெற்றிக்கு அடுத்து அடுத்ததாக லோகேஷ் அவர்களோட கூட்டணியில் ரெடி ஆகிட்டு இருக்க ஒரு படம் 67. ஸோ அந்த படத்தில் அவங்களோட அப்பியரன்ஸ் எதாவது இருக்கா, அதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் எதாவது வந்துச்சா? எனக்கு ரொம்ப ஆசை தாங்க, கூட்டம் கண்டிப்பாக நம்ம போயிருந்தோம் போகிறோம். ஓகே. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அந்த ட்ராக்கே வேறு போல், அந்த படம் வேறு மாதிரி ட்ராக்ல போகுது. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த டீம் அதில் இருக்க வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். திடீர்னு பிளான்லாம் மாறும், ஸ்பாட்லேயே கூட மாறும். ஓகே, இன்சர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் கூட தோணலாம். ஸோ அப்போ கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நம்ம போதான் போகிறோம். நான் லோகேஷ் சாரும் அப்படிப்பட்ட ஆள் தான். திடீர்னு ஒரு கேரக்டர் இது தேவை அப்படின்னா டக்குன்னு தூக்கிட்டு வந்து வச்சிருவாரு. ஆமாம் ஆமாம். ஸோ நிச்சயமாக அந்த கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்ப்பாரு. ஆமாம். ஸோ நிச்சயமாக அதில் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் இன்ட்ரடியூஸ் தரணும். அதையும் இப்போ கேமரா முன்னாடி நான் பதிவு பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எங்களோட உங்களோட முக்கியமான நேரங்களுக்கு மத்தியில் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அண்ட் மறக்காமல் அந்த விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எங்களுக்கு தான் அடுத்த இன்டர்வியூ. கண்டிப்பாக. ஸோ நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும்போது மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் சூப்பரான சிறப்பு விருந்தினரோட உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடுகிறேன். நன்றி. தாட்ஸ் மீடியா யூடியூப் சேனல் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ரீசன்ட் டேஸில் வெறித்தனமாக வளர்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களோட கடுமையான உழைப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த உழைப்புக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆகணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் டாட்ஸ் மீடியா யூடியூப் சேனல். எல்லாருக்கும் இனிய கிறிஸ்மஸ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.